திருச்சி ஆவினில் 500,000 லிட்டர் பாலை பதப்படுத்தும் பாய்லர் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. கடந்த வாரம் அந்த பாய்லர் திடீரென பழுதாகியது. அதனை பராமரித்து பழுது பார்க்கும் பொறுப்பு பொறியியல் மேலாளர் ஹரிராமிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. பாய்லர் ரிப்பேர் ஆகிய நிலையில் பொறியியல் மேலாளர் ஹரிராம் 2 நாட்கள் லீவில் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. பணியின் போது அலட்சியமாக இருந்ததாகவும் தனது பொறுப்பிலிருந்து தவறியதாகவும் திருச்சி ஆவின் பொறியியல் மேலாளர் ஹரிராமை சஸ்பெண்ட் செய்து ஆவின் நிர்வாக இயக்குனர் கந்தசாமி உத்தரவிட்டுள்ளார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பொறியியல் மேலாளர் ஹரிராம் முன்னாள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரும் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவுமான வளர்மதியின் 2வது மகன் என்பது குறிப்பிடத்தக்கது.